ஐபிஓவை பற்றி பேசலாம். டெஃபினட்டாக தெர் இஸ் நோ டவுட், அதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. புல் மார்க்கெட் கேட்கவே வேணாம். எது எந்த மாதிரியான நிறுவனம் வந்து ஐபிஓக்கு வந்தாலும் மேலே மேலே போயிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் சமீபத்தில் லிஸ்டான நிறைய நிறுவனங்கள் வந்து எடுத்துக்காட்டு, ஜொமேட்டோ, நைகா, கார் ட்ரேட், இல்லை சஃபேர் ஃபுட்ஸாக இருக்கலாம், ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க், பாலிசி பஜார் வரப்போகுது, பேடிஎம் வந்து லிஸ்ட் ஆக போகுது, இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். கிரே மார்க்கெட்லேயே வந்து ஒரு பெரிய லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து ப்ரீமியமில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி நியூ ஏஜ் பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து லாஸ் மேக்கிங்காக இருக்குது. அதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், லாஸ் மேக்கிங் என்டிட்டி. அதில் இருக்கக்கூடிய ப்ரமோட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஸ்டேக்கை வந்து விற்றுட்டு வெளியில் போகணும் அப்படின்னு புது இன்வெஸ்டர்ஸை தேடுறாங்க. செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்டிங் கெயின் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் வந்து இதுக்காகவே வந்து எனக்கு ஒரு லாட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு சில இஷ்யூஸில் அது வந்து ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகவும் செய்யுது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால அது சஸ்டைனபிளாகவும் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் என்ன பயம் அப்படின்னா, இது மாதிரி லாஸ் மேக்கிங் என்டிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரமோட்டர்ஸ் வந்து டே இன் டே அவுட் ஷோ ரன் பண்ணக்கூடியவங்களுக்கு நிலமை என்னான்னு தெரியும். அதனால் நான் வந்து விற்றுட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஸ்டேக்கையும் வந்து விற்றுட்டு போகிறாங்க. ஒரு சில கம்பெனிஸில் எடுத்து வச்சு ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்லாம் பார்த்தோன்னா, இது வந்து ப்ரொஃபஷ்னலி ரன் கம்பெனிஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி எதர் ப்ரொஃபஷ்னலி ரன் கம்பெனி ஆர் இட் கேன் பி ப்ரொமோட்டர் ரன் கம்பெனி, எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இன்டாக்டாக இருந்தது அப்படின்னா முதல்ல ப்ரொமோட்டரே வந்து அதிலேருந்து வெளில போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஸோ அது மாதிரி லாங் ப்ராஸ்பெக்ட்ஸ் இல்லை அப்படின்றனால தான் இவங்க எல்லோரும் வெளில போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா, இந்த பழைய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து புது இன்வெஸ்டர்கிட்ட இந்த ஸ்டாக்ஸை வந்து டம்ப் பண்ணிவிட்டு காலை விட்றா சாமி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ஃபைண்டிங் அ பிகர் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேட்டர் ஃபூல் தியரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, தெரியாதவங்க தேடி பாருங்கள். என்னை விட ஒரு பெரிய இளிச்சவன் கிடைக்க மாட்டானா அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் தான் அது. இது எல்லாமே வந்து இன்றைக்கி வரக்கூடிய, நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இதெல்லாமே வந்து நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக திஸ் ஆர் ஆல் நாட் நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சப்ஸ்டான்ஷியலான டைம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டில் ஆப்ரேஷனில் தான் இருந்திருக்கிறாங்க. 10 வருஷன்றது ஓரளவுக்கு டீசெண்டான நம்பர். இந்த 10 வருஷத்தில் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணி கூட அவங்களால வந்து லாக் திரும்ப முடியலை அப்படின்னா ப்ராப்ளம் வந்து இந்த பிஸ்னஸ் மாடலே வந்து க்வெஷ்சனபிள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரேக் ஈவன் கூட வந்து ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸில் வந்துடணும். ஆனால் இப்போ ஜொமேட்டோ மாதிரியான நிறுவனங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க. இருந்தாலும் தெர் ஆர் நோ சைன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது அந்த லாபத்துக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை அப்படின்றதான் வருத்தம் அளிக்குது. இது மாதிரியான நிறுவனங்களுக்கு தான் அதிகமான ப்ரீமியம் கொடுத்து இன்னும் பெரிய ப்ரீமியமில் வந்து லிஸ்ட் ஆகுது. இந்த கம்பெனிஸை ரன் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்றது பாருங்கள், நல்ல மீடியா கவரேஜ் இருக்கணும், அதுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ பிஆருக்கு பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணுவாங்க. அப்போ ஆப்வியஸாக இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல பிக்சரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே வந்து முயற்சி செய்வாங்க. நிறைய ஆட் ஸ்பேஸ் வந்து பிட் பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக இப்போ வந்து கம்பெனி வந்து க்ரோ ஆகுது, நல்லா தாங்க இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புது ஏஜ் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இப்போ நிறைய ப்ரமோட்டர்ஸ் வந்து என்ன அவங்களுடைய தாட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து எவ்வளோ தான் வேலைக்கு போய் எங்கே என்ன தான் சம்பாதிச்சா கூட ஒரு 50 கோடி 100 கோடி யோசிச்சு பாருங்கள், அவ்வளோலாம் சம்பாதிக்க முடியுமா? 100 கோடி யாராலையாவது சம்பாதிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதாவது வந்து ஒரு ஈஸி ரூட் ஃபார் மேக்கிங் மணி மாதிரி வந்து அவங்க பார்க்குறாங்க. ஒரு லாஸ் மேக்கிங் என்டிட்டி அவங்க வந்து செகண்டரி மார்க்கெட்ஸுக்கு நான் வந்து இதை என்னுடைய நிறுவனத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா ஹாப்பி, அவ்வளோதான். அதையே ஒரு அல்டிமேட் கோலாக வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ குட் சைன். அதுவும் ஒரு லாஸ் மேக்கிங் என்டிட்டி அவங்க வந்து அந்த ஷோ ரன் பண்ணுறவங்க வெளியில் போயிடுறாங்க, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க அட் ஹியூஜ் வேல்யூவேஷன்ஸ். ஸோ மார்க்கெட் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கரெக்ஷனோ இல்லை வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலோ ஒரு கிராஷ் வருது, ஒரு ஜிட்ரினஸ் இருக்குது அப்படின்னா பெரிய அளவுக்கு இது மாதிரியான நிறுவனங்கள் வந்து அவங்க ப்ரைஸ் வந்து இறங்கும், அதில் வந்து மாற்றிருக்கிறது கிடையாது. ஓவரால் சென்டிமெண்ட் டவுனாக இருக்கக்குள்ளே எந்த நிறுவனமும் தப்பாது. ஆனால் திரும்ப ரெக்கவரி ஆகிறது வந்து இது மாதிரி பிஸ்னஸ் இன்டாக்டாக இல்லாத நிறுவனங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது. ஸோ ஃபாலன் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் ஆகிடும். ஸோ மார்க்கெட்டில் நிறைய டார்லிங் ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இன்றைக்கி வந்து சீன்றதுக்கு கூட ஆள் இல்லை, அதுதான் வந்து நிலவரம். இப்போ டெக் ஸ்டாக் அந்த ஜொமேட்டோ பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு சில கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க, கார்த்திக் இது வந்து ஒரு டெக் நிறுவனம், நீங்கள் வந்து என்ன இது வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப்பு அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டஃப்பான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால தான் அவங்களுக்கு முதல்ல ப்ராஃபிட்டபிளாகவே ரன் ஆகலை.
அதையும் மீறி ஒரு சில நிறுவனங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வேஃபர் தின்னாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியான அளவில் தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு பயங்கர டஃப்பான ஒரு பிஸ்னஸ் சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த லாபம் கூட வந்து காணாமல் போயிடும். இதுதான் வந்து ரியாலிட்டி. ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் அப்படின்னா உடனே அமெரிக்காவில் போயிட்டு அந்த ஃபேங் ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அமேசான், கூகுள், ஃபேஸ்புக், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், இது மாதிரியான நிறுவனங்களை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். அமேசானுக்கு கூட எல்லா வெஞ்சர்ஸுமே வந்து ப்ராஃபிட்டபிள்னு சொல்ல முடியாது. பல வருஷங்களாக இகாம் செக்மெண்ட் வந்து அவங்களுக்கும் லாஸ் மேக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது அமேசானுக்கு. AWS வந்து ஒரு கேஷ் கோவாக அங்கே மாறிச்சு. அதே தான் கூகுளுக்கும். கூகுளுடைய நிறையா என்டிட்டிஸ் வந்து லாஸ் மேக்கிங். இன்ஃபேக்ட் வந்து யூடியூபே வந்து பிரேக் ஈவன் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஒரு மேபி ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் வந்து எங்கேயோ ஒரு ஆர்டிக்கல் நான் வந்து படித்தேன். அதே மாதிரி இப்போ கூகுளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேஷ்கோ வந்து சர்ச் தான் வந்து பெரிய வருமானத்தை கொண்டு வருது. ஸோ க்ரூஷியலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் டெக் நிறுவனங்கள்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ட்ரூ சென்ஸில் என்னென்னா, யூ கெனாட் சர்வைவ். இன்றைக்கி உங்களால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது ஒரு கூகுளுடைய சர்வீசஸ்லாம் இல்லாமல். ஒரு சர்ச் இல்லை, யூடியூப், ஜிமெயில், மேப்ஸு, ஆண்ட்ராய்டு, மேபி வந்து ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, FB இல்லாமல், இன்ஸ்டா இல்லாமல், வாட்ஸ்அப் இல்லாமலாம் அவங்களால வந்து லைஃப் இன்றைக்கி வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இங்கே இந்தியன் லிஸ்டட் ஸ்பேஸில் இப்போ நீசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து இதுக்கு சிமிலரா அப்படின்னு பார்த்திங்கன்னா, தட் இஸ் நோ வே, கம்பேரே பண்ண முடியாது. ஜொமேட்டோ இன்னைக்கு நான் வந்து நேரடியாக அந்த ஹோட்டலுக்கே ஃபோன் அடித்து நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். பேடிஎம் மேபி ஒரு 2 நாளைக்கு இல்லைன்னா இஸ் இட் கோயிங் டு அஃபெக்ட் மை லைஃப், கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நைகா, பாலிசி பஜார், பிரச்சனையே இல்லை. பாலிசி எடுக்கணும் அப்படின்னா நான் அந்தந்த நிறுவனங்கள் வெப்சைட் வச்சுருக்கிறாங்க, நான் அங்கேயே போயிட்டு என்னுடைய டிமாண்ட்ஸை, என்னோடய ரிக்குயர்மெண்ட்ஸை நான் அங்கேயே போட்டு நான் ஒரு பாலிசி எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் டெக் ஸ்டாக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிக் டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து குளோபல் லீடர்ஸாக இருக்காங்க. சாஃப்ட்வேர் ஈட்ஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நிறுவனங்கள் வந்து மேஜர் ஷேர் ஆஃப் இதை வந்து அவங்க தான் வச்சுருப்பாங்க. சர்ச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 70%க்கு வந்து கூகுள் கிட்ட தான் இருக்கும். சோஷியல் நெட்ஒர்க்குன்னீங்கன்னா ஃபேஸ்புக் கிட்ட தான் இருக்கும். ஸோ வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ தெரியாதவங்க படித்து பாருங்கள். ஓகேங்க, நீங்கள் வந்து யூ ஷுட் பி அவேர் அபவுட் சச் திங்ஸ். IPOல நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி கமெண்ட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லீவ் இட் இந்த கமெண்ட் செக்ஷன். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக் தோன்ஸ் மாடல் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.